கலி மாடல் இது டபுள் கலர் ஒவ்வொரு கலர்லையும் மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுக்குறோம் இந்த களி நம்ம எப்படி கட் பண்ணணுங்கிறது ஸ்கர்ட் லாங் ஸ்கர்ட்டு முதல்ல இடுப்பு சுற்றளவு அடுத்தது இறக்கம் நம்ம இடுப்பு சுற்றளவு வைக்கும்போது ப்ளஸ் வந்து மூணு இன்ச் பண்ணுறோம் ரெடியான அளவு ப்ளஸ் மூணு இன்ச் தைக்கிறதுக்காக அதே மாதிரி டபுளாக இது போடுறதுக்காக பாருங்கள் அஞ்சு இன்ச் துணி எடுத்திருக்கேன் இப்படி நம்ம ஃபோல்ட் பண்ணி தைக்கும்போது ரெண்டரையாக வரும் ஹாஃப் இன்ச் இப்படி தைக்கும்போது ரெண்டு இன்ச்சு ரெடியாக கிடைக்கும் இது ரெண்டு இன்ச்சு கிடைக்கும் அதில் இங்கே தைக்கிறதுக்கு ஒரு ஹாஃப் இன்ச் போகும் கீழே தேவையான அளவுக்கு மடிக்கிறதுக்கு என்ன தேவையோ நம்ம அந்த கணக்கு வச்சுக்கிட்டு இறக்கம் எடுத்துக்கலாம் இப்போ இடுப்பு அளவு இடுப்பு சுற்றளவு டோட்டலாக இந்த மாதிரி எடுத்திருக்கேன் ரெடியாக எனக்கு பாருங்கள் 24 அதில் பாதி 12 வந்திருக்கு 12 ரெண்டு இன்ச்சுக்கு ஒவ்வொரு களி வர்ற மாதிரி ஜாயின் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன் இதில் வந்து 2 இன்ச்சு 12 டிவைட் பண்ணும்போது 6 களி வருது 2 இன்ச்சுக்கு அதே மாதிரி பாருங்கள் இதில் இது எடுத்தாச்சு இடுப்பு வந்து சுற்றளவு டபுள் துணி அப்படியே எடுத்தாச்சு அடுத்தது பாருங்கள் அந்த 2 இன்ச்சுக்கு இந்த 2 இன்ச்சு நம்ம இங்கே ஒரு மார்க் பண்ணியாச்சு இல்லை ஹாஃப் இன்ச் தைக்கிறதுக்கு ப்ளஸ் 1 இன்ச்சு 3 இன்ச்சாக மாற்றிருக்கேன் நான் பாருங்கள் 3 இன்ச்சாக மாற்றிருக்கேன் ஜாயிண்ட்டுக்கு ஹாஃப் இன்ச் போகும் இப்போ இது இந்த சைடும் அதே சேம் சைஸு இந்த பக்கமும் எடுக்கிறேன் எடுத்துட்டு இதுக்கும் இதுக்கும் ஸ்கேல் வச்சுட்டு அப்படியே நாம் ஒரு லைன் போட்டுக்கிறோம் இப்போ இந்த அகலமும் கீழே அந்த ஃப்ரில்லுக்கு வரும் இடுப்பு பாகம் இதுவும் அதுவும் அப்படியே மாறி வரும் இது வந்து நம்ம கணக்குப்படி 2 இன்ச்சு 3 இன்ச்சு நம்ம என்ன எடுக்கிறோமோ அதுலேருந்து தைக்கிறதுக்கு ப்ளஸ் 1 இன்ச் ஹாஃப் இது தேவையான அளவுக்கு நம்மளுக்கு ஃப்ரில் எவ்வளோ தேவைங்கிறது அந்த அளவுக்கு இப்போ இங்கே 9 இன்ச்சு நான் கீழே வச்சுருக்கேன் 9 இன்ச்சுனா தைக்கிறதுக்கு எனக்கு போக 1 இன்ச் மைனஸ் ஆக ஹாஃப் இன்ச்சு 8 இன்ச்சு கிடைக்கும் அதே மாதிரி 6 6 8 12 நம்மளுக்கு அந்த அளவுக்கு வரும் இப்போ பாருங்கள் கட் பண்ணி காட்டுறேன் நான் நம்ம அதெல்லாம் தேவையான அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் பீஸையும் எடுத்து ஒரு பக்கத்துக்கு நம்ம கொண்டுட்டு வரணும் டோட்டலாக ஒரு பக்கத்துக்கு கொண்டுட்டு வந்து இந்த மாதிரி அப்போ வந்து ஒன் சைடு இது கிராஸாக இருக்குது ஒன் சைடு வந்து நேராக இருக்குது இது கவனமாக பார்த்துக்கணும் நம்ம எடுத்த அளவு 31 அதே மாதிரி இங்கே பார்க்கும்போது பாருங்கள் எக்ஸ்ட்ராவாக 32 அந்த மாதிரி வந்துருச்சு அப்போ நாம் தேவையான அளவு எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது பாருங்கள் அப்படியே எக்ஸ்ட்ராவாக வர்றது இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுக்கணும் இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி போடணும் அப்போ வந்து ஈக்குவலாக பாருங்கள் இந்த சைடும் ஈக்குவலாக வந்துருச்சு இப்போ வந்து திருப்பி இந்த சைடு நம்ம வச்சுட்டு ஜாயின் போடும்போது இந்த மாதிரி வரும்